இப்ப நான் கட்டினது தாலின்னு வெண்ணிலா வாயாலே சொல்லிட்டானா, அவதான் என்னோட வைஃப்னு நான் எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுவேன். சந்தோஷமா அவ கூட சேர்ந்துக்குவேன். நான் இப்பவும் அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கேன். அவதான் வேணான்றா. என்னடா திரும்பவும் குழப்புற? அப்போ சிவானி வெண்ணிலா கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னு தெரிஞ்சா சிவானி விலகிட மாட்டாளா? விலகிறத விடு, ஆனா சிவானிக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துற மாதிரி இல்லையாடா? அப்ப பாவம் இல்லையா? எதுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் அவளுக்கு? எல்லாருக்கும் முன்னாடியும் அவளுக்கு அசிங்கமா இருக்காதா? அதெல்லாம் நான் நிறைய யோசிச்சு பாத்துட்டேன்டா. ஒண்ணு நான் நினைச்சது நடக்கணும், இல்ல சிவானி ஆசையாத நிறைவேறட்டுமே முடிவு பண்ணிட்டேன். இங்க பாடுறா, என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்தாச்சு, இனிமே ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோனு போயிட்டே இருக்க போறேன். செல்ஃபிஷான டிசிஷன் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் முடிவுல இனி எந்த மாற்றமும் இல்லை. எவ்வளவு நாள் தான் கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க? போதும். அப்புறம் நாளைக்கு ரொம்ப சிம்பிளா எங்க வீட்டுல வச்சு எங்க ரெண்டு பேரோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரிதான் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. மார்னிங் 8:00 ஷார்ப்பா தட்ட மாத்திடுவாங்க. நீ மறக்காம டைம்க்கு வந்துடு. வந்துடுவேல, நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். என்னடா வந்துடுவேல, என்னடா அப்படியே நிக்கிற? நீ வந்துடுவேல. சரி, இவன் வேலையை பாரு.